ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையில் சங்கீதத்தின் புத்தகம் 81 அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பெலனாகிய தேவனை நாம் கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து நாம் ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். நம்ம சந்தோஷமா அவரை கம்பீரமாக பாடி அவரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடைபெறும். ஆமென். சந்தோஷமாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி நமக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கத்த சமூகத்தை களி கூறுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஆமென். Dale.
Amen. Hallelujah. கர்த்தர் சமூகத்தில் நாம் களி கூறுவோம். ஆமென். என்ன பாரமாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் இறக்கி வச்சு. ஆமென். ஆபிரகாம் அழகாக சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹலலூயா. அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் களி கூறுங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். சந்தோஷமாக ஆண்டவரை மேன்மைப்படுத்தி உச்சாமாய் நம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்த மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பா, அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மளை ஆதரிப்பார், அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். சேர்ந்து சந்தோஷமா விசுவாசத்தோட பாடுவோம்.
அதிசயம் செய்வார். ஆமென். கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் அவர். ஆமென். மற்றவங்க கீழே தள்ளினாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை ஆதரிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதிசயத்தை செய்வார். ஆமென். எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கிவிட்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் நம்ம அவரை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமே. இவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆமே. ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய வார்த்தையை நாம் படிப்போம். 115 சங்கீதம் 9வது வசனம். 115வது சங்கீதம் 9வது வசனம் படிங்க. கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. இந்த இஸ்ரவேல் யார்? இந்த இஸ்ரவேல் யார்? ஆமாம், யாக்கோபு. யாக்கோபு. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஆபிரகாமுக்கு 1 மகன். அவர் பேர் என்ன? வாக்குத்தத்தின் மகன். அவர் பேர் என்ன? ஈசாக்கு. அப்போ ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசா மூத்தவர், யாக்கோபு 2வது. ஓகேயா? ஆகவே இந்த யாக்கோபு ஒரு முறை தேவனை சந்தித்தார். தேவன் யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபு தேவனை சந்தித்தார்ன்றதை விட தேவன் ஒரு முறை யாக்கோபு என்ன பண்ணார்? சந்தித்தார். ஆகவே யாக்கோபு அவரை பிடித்து கொண்டார். அவரை பிடித்து கொண்டு என்ன பண்ணார்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டார். அப்போ ஆண்டு பொழுது விடியுது, நான் போட்டோன்னு ஆண்டவர் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை போக விடேன் என்று ஒரே பிடியை பிடிச்சிக்கிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறது? நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அதை செய்யறதுக்கு. ஆண்டவர் பார்த்து பிடிச்சிக்கணும். ஒரே நெருக்கப்படுறீங்களா? ஒரே போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஒரே வேதனையில் இருக்கிறீங்களா? ஒரே கவலையில் இருக்கிறீங்களா? ஒரே கண்ணீரில் இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் பார்த்து பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் பேர் என்னன்னு கேட்டார். என்ன சொன்னாரு? உன் பேர் என்னன்னு கேட்டார். அதாவது நீ விழுந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை சந்திப்பார். எங்க விழுந்ததுன்னு கேட்டார்ல. கோடாரி விழுந்த போது எங்க விழுந்ததுன்னு கேட்டார்ல. எங்க விழுந்தது? இவர் விழுந்த இடம் என்னது? இந்த பேர்ல தானே விழுந்தார். யாக்கோபு பேர்ல தானே விழுந்தார். தெரியுமா தெரியாதா? அப்ப சொல்லுங்களேன். யாக்கோபு பேர்ல தான் விழுந்தார். என்ன பேரில் விழுந்தார்? யாக்கோபு. அவங்க அப்பா, அதான் அந்த காலத்தில் அந்த பெரியவங்க ஒரு ஆசீர்வாதத்தை கூறுனா அந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். ஆமென். இந்த காலத்திலையும் அப்படி தான். ஆகவே அங்கே ஆசீர்வாதத்தை தகப்பன் மூத்த மகனுக்கு கொடுக்க அவர் திட்டம் பண்ணி அதற்கான காரியங்களை சொல்லியிருந்த பொழுது யாக்கோபு சூழ்ச்சியாக போய் என்ன பண்ணாரு? போய் என்ன பண்ணாரு? ஆமாம், பேரை, அண்ணன் பேரை சொல்லி அப்பாவுக்கு அப்போ கண்ணு கொஞ்சம் மங்களாக இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டார்? அண்ணன் பேரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். உன் பேர் என்னன்னு கேட்டால் அப்போ என்ன சொன்னாரு? என் பேர் ஏசான்னாரு. என் பேர் ஏசா அப்படின்னாரு.
அப்பா வந்து கிட்டவா மகனே அவர் க்ளீனாக சொல்கிறார். அப்பா என்ன சொல்கிறாரு, கை கிட்டவா மகனை தொட்டு பார்க்கணும்னாரு. தொட்டு பார்க்குறாரு, அந்த ஏசாக்கு உடம்பெல்லாம் ரோமம், ரொம்ப முடியிருக்கும், ரொம்ப முடியிருக்கும். இவர் என்ன பண்ணார், ஒரு முடி இருக்கிற ஒரு தோலை என்ன பண்ணார், மேலே பொத்திக்கிட்டு அவர் கண்ணு தெரியாதுல்ல, அந்த தோலை கொண்டு போய் காட்டுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தடவை பார்த்து சொல்கிறாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சார். புரியுதுங்களா, ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினார். அது பிரயோஜனம் வந்துச்சா, பிரயோஜனமாக இல்லை. பயம் 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 பயம், நடுக்கம், வேதனை, பாடுகள், இப்படி தான் அவர் வாழ்க்கையை கடந்து போனார். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் அவரை சந்தித்தார். அப்போ தேவன் அவரை சந்தித்த பொழுது யாக்கோபு அவரை விடாமல் பிடித்து கொண்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விடு, நான் போட்டோம் அப்படின்னா, அவர் இப்போ யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போதான் ஆண்டவர் கேட்குறார், உன் பேர் என்ன? சரியாக பாயிண்ட்டை தான் ஆண்டவர் பிடிப்பார். நீ எல்லாருக்கும் மறைச்சி அப்படியே வச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பாயிண்ட்டை தான் கர்த்தர் பிடிப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆகவே மறைச்சி வச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர், அவர் இன்றைக்கும் மன்னிக்கிறார். ஆகவே நீ ஆண்டவரே என்னை மன்னியும் கேட்டினா ஆண்டவர் மன்னிப்பார். அதுக்கு பதிலாக நீ மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீனா தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், வாழ மாட்டான், வாழ்வடைய மாட்டான். நீ மறைச்சதே வாழ்கிறதுக்காக தான். அப்படி மறைச்சி வாழ முடியாது, அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதாக. உடனே இந்த யாக்கோபு என்ன பண்ணார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் பேர் யாக்கோபு என்ன சொன்னார், என் பேர் யாக்கோபு. அப்போ தான் தேவன் அவர் ஆசீர்வச்சு, உன் பேர் இனிமேல் யாக்கோபுன்னு சொல்லப்படாமல் எப்படி இருக்கும், இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. தேவன் தான் அவர் பேரை மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே நம்ம பேரை மாற்றிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய பேரை மாற்றிக்கிறாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் யாக்கோபுடைய பேர் என்ன பண்ணார், மாற்றிட்டார். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் என்னது, இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் அவருடைய சந்ததி தான் அந்த 12 கோத்திரம், அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம். இதெல்லாம் நீங்கள் பைபிள் ஸ்டடியில் வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இல்லைன்னா யூடியூப்பில், நம்முடைய பைபிள் ஸ்டடி அப்படியே யூடியூப்பில் வருது. வெள்ளிக்கிழமை இங்கே பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம்ல, ஜபம் நடத்துகிறோம்ல, அந்த பைபிள் ஸ்டடி அப்படியே யூடியூப்பில் வருது. அடுத்த வாரம் வரும். ஆகவே அடுத்த வாரம் நம்ம தம்பிமாரெலாம் நல்ல தம்பிமார் அருமையாக ரெக்கார்ட் பண்ணி அருமையாக அதை என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி கரெக்டாக அதை கொடுக்குறார்கள். நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிறது, நிறைய பேர் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆகவே அருமையான கத்தோடைய பிள்ளைகளை நீங்களும் அதில் பயன்பெறுங்கள். ஒரு பிரதர் அவர் என்கிட்ட பார்த்து என்ன சொன்னார், பாஸ்டர் என்னால் வர முடியலனாலும் நான் என் அலுவலகத்தில் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் நம்முடைய இந்த செய்தியை தான், இந்த வாரம் செய்தி கர்த்தர் என்ன கொடுக்குறார் என்பதை பார்த்து நான் அதிகமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஆஃபீஸில் உட்காந்து செய்தியை பார்க்கக்கூடாது. ஆஃபீஸில் என்ன பார்க்கணும், வேலை பார்க்கணும். ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கணும். ஆனால் அவர் சொன்னது ஃப்ரீ டைம் தான் சொன்னார், என்னுடைய ஃப்ரீ டைம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த இஸ்ரவேலை பார்த்து தான் அன்றைக்கு அவங்க அந்த யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல். ஆமென். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேல். ஆமென். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாரு, இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொன்றையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய பேங்க் பேலன்ஸை நம்பிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு அதிகாரியை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றொருத்தர் தன் படிப்பை நம்பிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் தன் வேலையை நம்பிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கணவனை நம்பிட்டு இருக்கிறாங்க, தன் மனைவியை நம்பியிருக்காங்க, தன் பிள்ளைகளை நம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் முதல் அதிகமான நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? அருமையாக ஒருத்தர் பாடிக்கிற, நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க, நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அமேன், ஹல்லேலூயா. ரூபா கபா பாபா பாபா. ஆண்டவரையே நம்பியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அமேன். ஆமாம், நீங்கள் ஆண்டவரையே நம்பியிருந்தீங்கன்னா அற்புதங்களை செய்வார். இந்த வருஷம் நீங்கள் அற்புதங்களை காண்கிற வருஷமாக இருக்க போகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகிறீர்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உன்னால் முடியாது கர்த்தர் உனக்காக செய்கிறத பார்ப்பேன், உன்னால் முடியாததை கர்த்தர் உனக்காக செய்கிறத பார்ப்பேன். உனக்கு வராத ப்ரமோஷன் வந்துடும், ஹல்லேலூயா. ஆமாம், அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசலும் உனக்கு திறக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார், பெரிய மாறுதல் உண்டாகும், உன் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, எங்கள் அப்பா கர்த்தருடைய நன்மைகளை நினச்சி சாட்சி சொல்ல எழும்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், தேம்பி தேம்பி அழுவார். ஒரு நல்ல தடி, அவர் உடம்பே குலுங்கும், அப்படியே குலுங்கி 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 அழுவார். நாங்கள்லாம் அப்போ வாலிப பசங்க, நான் ஒரு வேளை 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் இருக்காங்க, இன்னும் எனக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் தலையை கீழே கொண்டுக்குவோம். ஏன்னா எங்கள் அப்பா சாட்சி சொல்ல எழும்புறாருனாலே என்ன வந்துடும் எங்களுக்கு, அப்பா இப்போ எழும்புனா என்ன பண்ண போகிறாரு, அழப்போகிறாரு. ஏன்னா அவர் அப்படி குலுங்கி 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 குலுங்கி, எனக்கு புரியாது. ஆனால் இப்போ நான் வந்த உடனே கர்த்தர் செய்த மகத்துவத்தை நினச்ச உடனே பார்த்த உடனே அதை விட எனக்கும் குலுங்கி குலுங்கி தான் அழ வருது. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ நல்லவர் கர்த்தர், அதை அனுபவித்தா தான் தெரியும், அனுபவித்தா தான் தெரியும் அவ்வளவு நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும் பொழுது ஓ பெரிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதம். அப்போ தான் தெரியும் அந்த ரகசியம், குலுங்கி குலுங்கி நன்றியுள்ள இருதயம். ஹல்லேலூயா. இருதயம் நன்றி நான் நிறையும் பொழுது நிச்சயமாக கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை தான் உறுதியாக பிடிச்சிக்கணும். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது உபாகமம் 6 அதிகாரம்,
நாலிலிருந்து ஏழு வசனங்களை படிங்க. உபாகமம் ஆறாவது அதிகாரம் நாலாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் படிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமா, போதும். இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேல் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜனம். ஆகவே இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுல உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது, மாற்று கருத்து இருக்கக்கூடாது, மாற்று கருத்து இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவன், இஸ்ரவேல் நல்லா கேட்டுக்கோ, இஸ்ரவேலை நல்லா கேட்டுக்கோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு பாடியிருக்கோம், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. அது என்ன பாட்டு? அது நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சக, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. ஆண்டவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப நீங்க சொல்லணும், ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சக, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். அல்லேலூயா. அதுல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே ரட்சகர். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? அடுத்த வசனம், அடுத்த வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். அவர் ஒருவரே கர்த்தர்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன பண்ணும்? அன்பு கோரணும். அல்லேலூயா. ஒருவரே ஆண்டவர்னு தெரிஞ்ச பிறகு முழுவதுமா நீங்க அவரை நேசிக்கணும், முழுவதுமா அவர்ல அன்பு கூறணும். அன்பு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆகவே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், ஆகவே எனக்கு எந்த பயமும் இல்லை, என் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே அவர் மேல உள்ள அன்பினால நான் சந்தோஷமா கொடுக்குறேன். அப்படித்தானே செய்றீங்க? அழுதுகிட்டா கொடுக்குறீங்க, ஐயோ இதை கொண்டு போய் கொடுக்கணுமே, இதெல்லாம் இருந்தா எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே, அப்படியே கொடுக்குறோம். இல்லை 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 இல்லை, எல்லா விசுவாசிகளும் மகிழ்ச்சியாக கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பிளெஸ்ஸிங், அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அவருக்கு நான் உற்சாகமாய் கொடுக்குறேன். உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நல்ல நேசி, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். ஆமென். அப்புறம் அடுத்த வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுளே. இந்த வார்த்தைகள், நான் கட்டளையிடுகிற வார்த்தைகள், கட்டளை பத்தி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசினேன், ஞாபகம் இருக்கா? கட்டளைகள் என்ன? நித்திய கட்டளைன்னு சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிரும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் படிக்கும் பொழுது இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஆகவே தேவனுடைய கட்டளைகளை ஆண்டவரை நேசிக்கிறபடினால் என்ன பண்ணும்? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளு. உன் இருதயத்தில் இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். உன் இருதயத்தில் முதல்ல இருக்கணும் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கணும். உன் இருதயத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணும்? நீ மனப்பாடம் பண்ணணும், நீ நல்ல தியானம் பண்ணணும். இந்த கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலிருந்து வரணும். புரியுதுங்களா? ஆகவே அது லோகாஸ் வேர்ட் என்று சொல்லி சாதாரணமாக அது எழுதப்பட்ட வார்த்தை உள்ளத்தில் பதிஞ்சிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது டபக்குன்னு எழும்போம். நான் சொல்லி கொடுத்த வசனங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக, நிறைய துன்பம் நீதிமானுக்கு இருக்கும்.
ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம், நீ நீதிமானாக இருக்கிறதுனால தான், நீ நீதிமானாக இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். அமேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்ன பண்ணுவார், கர்த்தருனை விடுவிப்பார். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். அதில் இன்னொன்று, அதே 34 சங்கீதத்தில், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர் எல்லா இடுக்கண்களிலும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்போ நீதிமான் என்ன பண்ணணும், கூப்பிடணும். அதே 34 சங்கீதத்தில், இந்த ஏழை கூப்பிட்டான், 34 சங்கீதத்தில் இருக்கு, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி. ஏழையும் கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏழையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும், நீதிமானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். அமேன். நீதிமான் கூப்பிடணும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அமேன். கேட்டுட்டு அப்படியே போயிட மாட்டார். நம்ம கூட எத்தனையோ பேருக்கு நம்ம பிரச்சனையை சொல்கிறோம், கேட்டுட்டு போயிடும் அப்படியே. இந்த கடவுள் உன்ன ஆசீர்வதி பார்த்துக்குவாருன்னு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, கேட்டாருன்னா என்ன பண்ணுவார், கிரியை செய்வார், பதில் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அதனால் நீ ஜெபம் பண்ணும், நீ என்ன பண்ணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். உன் காரியத்தை ஆண்டவர் பாதத்தில் ஜபத்தில் வைக்கணும். ஒவ்வொன்றையும் நான் ஆண்டவரத்தில் ஜபத்தில் வைக்கும்போது, ஆண்டவரே இந்த நாளில் நிறைய ப்ராப்ளம்ஸை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் கிருபை தரார். அந்த நாளுக்கான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மழை போல இருந்தது, ஆனால் அந்த முடிவில், அந்த நாள் முடிவில் எல்லாத்தையும் காலில் மிதித்து போயிட்டு ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அமேன். கர்த்தர் கூட வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்ன பண்ணணும், நீ இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணும். ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை கோட்டை விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் பயப்படுற பயத்தில் பக்தியாக வளர்க்கணும். கஞ்சாடியாக விட்டுறக்கூடாது. ஒரு சகோதரி, பிள்ளைங்க எல்லாமே இதுதானே, தெரியுதுல உங்களுக்கு என்னதுன்னா, பிள்ளைங்க எல்லாம் இது தானே. அப்போ ஒரு சகோதரி அவன் மகனை பார்த்து சொன்னாங்க, நீ கிரியேட்டிவாக ஏதாவது பார். புரியுதா, என்னது கிரியேட்டிவ்னா, என்னது கிரியேட்டிவாக ஏதாவது பாரு, சும்மா வேண்டாதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாத, ஆமாம் கேட்டு போயிடாத, கிரியேட்டிவாக பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ நல்லது பாருங்க. ஆக அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு, ஏதாவது கிரியேட்டிவாக பாரு. கொஞ்சம் முன்னே மேலே தூக்குற மாதிரி ஏதாவது இருந்தால் பாரு. உன்னை கீழே அழுத்தி உன்னை நாசம் பண்ணுறத என்ன பண்ணாத, பார்க்காத. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மொத்தத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைங்களுக்கு வேணும். அமேன். கர்த்தருக்கு பயப்பட சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அமேன். ஆமாம். பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பிள்ளையாக நீங்கள், நல்ல ஒரு பிள்ளையாக நீங்கள் கொண்டாந்துட்டீங்கன்னா அதுதான் உங்கள் சாதனையே. அமேன். ஆகவே பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரணும். தேவன் கொடுத்த அப்போ என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கருத்தை போதிக்கணும். சண்டே ஸ்கூல்னால் பிள்ளை கூப்பிட்டு வரீங்க, சண்டே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா வேணாம் வேணாம் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான், நீங்களும் அப்படியே வச்சு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான், அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவீங்க. டீச்சர் என்ன சொல்லுவாங்க, டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் விடும்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து போயிடுங்கன்னு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அங்கேருந்து தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டுருப்பீங்க, உங்களை முதல்ல விரட்டுறது தான் அவங்க வேலையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போங்க,
அப்படின்வாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த பிள்ளையை பார்த்துக்குவாங்க. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிள்ளைய நல்லா கொண்டு வரணும், கவனமாக பார்க்கணும் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலம். பிள்ளை பைபிள் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அதனால் நடக்க வேண்டிய வழி இதெல்லாம். சண்டே ஸ்கூல் போய் ஆகணும், ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன பண்ணி ஆகணும், சண்டே ஸ்கூலுக்கு போய் ஆகணும். நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறேன், நான் பின்னாடி தானே உட்காந்துருக்கேன், நான் பின்னாடி உட்காந்து எல்லாரையும் பார்க்குறேன். சிலர் பார்த்தா குழந்தைங்களை கூடவே வச்சுக்கிறாங்க, கூடவே வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் ஒரு 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 சகோதரி, ரெண்டு ரெண்டு சகோதரிங்களை பார்த்தேன், பிள்ளைங்க போல அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே விட்டுட்டு விட்டுட்டு வருவாங்க. ரெண்டு மூணு வாட்டி அப்படி செய்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது மேட்ச் பாக்ஸு எரியலன்னா என்ன பண்ணுறோம், ரெண்டு மூணு வாட்டி அடிக்கிறோம், நாலாவது வாட்டி என்ன பண்ணுது, பிக்கப் ஆகிடுது. அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க பிரயாசம் பண்ணி கொண்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ பிள்ளைங்க என்ன குதி, சண்டே ஸ்கூல் போயிட்டு என்ன இதை எப்படி பார்த்தீங்களா, போன வாரம் ஒரே குதி ஒரே குதி. சண்டே ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் சந்தோஷமாக, அது அதுதான் நம்ம தான். அது என்ன பண்ணோம், அவங்களுக்கு தெரியாது சண்டே ஸ்கூலாக வேணாம் வேணான்னு வாங்க, நீங்கள் பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணணும், விட்டுருணும். இல்லையிலூயா. ஆகவே பிள்ளைக்கு கருத்தை போதிக்கணும். வீட்டில் ஜபம், மனப்பாட வசனம், கேலண்டர்லேருந்து என்ன பண்ணணும், பைபிள் எடுத்து படிக்கணும், பைபிளை நல்லா படிக்கணும். ஒரு அதிகாரமாவது குறைஞ்சபட்சம் சின்ன பிள்ளைங்களை படிக்கணும், ஓகேயா. அதுக்கப்புறம் வசனத்தை என்ன பண்ணணும், மனப்பாடம், கேலண்டரில் இருக்கிற வசனம் ஒன்றாவது என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கருத்த வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்க சண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்களா பாருங்கள். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களும் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் மாதிரி 4 மணிக்கு 4:30 அது நல்லா தூங்குற டைமு. அவன் இல்லை இல்லைம்மா நான் போல, இல்லை வயிற்ற வலிக்குதுன்னுவான். எல்லாம் பசங்க சொல்கிறது தானே, நாங்களும் அந்த வழி அந்த அதெல்லாம் கடந்து தானே வந்தோம். யூத் மீட்டிங்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கும் பிடிக்காது, யார் பிடிக்கும் யூத் மீட்டிங்லாம் போகிறதுக்கு. ஆனால் கர்த்தர் தொட்டால் தான் அதெல்லாம் வரும். அப்போ அது மேட்ச் பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணணும், தட்டிக்கிட்டே இருக்கணும், திடீர்னு என்ன பண்ணணும், தீ பிடிச்சிரும், கர்த்தருக்காக நிற்கணும். ஆமென். நான் வாலிப வயதில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் அதாவது எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது, எங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி, அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஏற்றுக்கணும். அது வரைக்கும் இந்த தீக்குச்சியை என்ன பண்ணாங்க, தட்டிக்கிட்டே இருந்தாங்க. தீ பிடிச்ச பிறகு ஆமாம், ஆண்டவருக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்தார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி நம்பிக்கை இழந்துடாதீங்க. பெரிய கூட்டம், ஒரு விசேஷ கூட்டம், ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குமானா, அங்கே கூட்டிகிட்டு போய் எப்படியாவது இது தீ பத்தணும். என்ன பண்ணணும், அந்த தீ பத்தணும். அதுக்கான பிரயாசத்தை எடுங்க, பிள்ளைங்களை நல்லா கொண்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும். அல்லேலூயா. உன் பைபிள் என்ன சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குரங்கு, அப்புறம் சனிய, எருமை மாடு, இப்படிலாம் கூப்பிடக்கூடாது பிள்ளைங்களை, புரியுதுங்களா. இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஆகவே உங்களுக்கு கோவம் வந்தால் வார்த்தையை அளந்து பேசுங்க, ஓகேயா. ஆகவே கர்த்தர் நமக்கு சனியனை கொடுக்கல, எருமை மாடை கொடுக்கல, பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார். என்னது அது, எதுக்கு கொடுத்துருக்காரு, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று போல இருக்க போகிறாங்க. லே லூயா, லே லூயா. இன்னைக்கு நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. இப்போ ஜெயராஜ் பற்றி சாட்சி சொன்னாங்கள்ல, நீங்கள் வந்திருந்தீங்களே, இப்போ ஜெயராஜோட ப்ரேயர் மீட்டிங்கில் பிள்ளைங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து எங்கள் தலைமையில் என்ன பண்ணுவார், கேட்டிங்களா வந்து பார்த்தீங்களே, நாங்கள் தூங்கின்னு இருப்போம், எங்கள் அப்பா எங்கள் தலைமையில் என்ன பண்ணுவார், கை வச்சு ஜெபம் பண்ணுவார். முக்கியம், அது முக்கியம். செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் ஆண்டோடைய வேலை. பிள்ளைங்க நல்லா வரணும், இங்கே ஜெபிக்கிற ஜெபம் பிரயோஜனம். உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துட்டு வாலிபர்களாக இருந்தால் கூட தலைமையில் கை வச்சு அவங்க தூங்கும்போது, இப்போ நேராக போய் தலைமையில் கை வச்சா அவன் கேட்பான், நீங்கள் என்ன பாஸ்டரான்னு கேட்பான்.
எப்போ பாஸ்டரானிங்கன்னு கேட்பான். புரியுதுங்களா? ஆனால் தூங்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியாது. அவன் தலைமையில் கை வச்சு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எப்படியாவது நம்ம அப்படியே என்ன பண்ணும், நல்லா வரணும். இந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும், இந்த பாரம் இருக்கணும். நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க நல்லா வருவாங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய காரியங்களில் பிள்ளைங்களை கொண்டு வாங்க. யூத் மீட்டிங்க்கு என்ன பண்ணி ஆகணும், எப்படி சண்டே ஸ்கூல் போகணுமோ அதே மாதிரி 4 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கள, பெற்றோர் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கள, உங்கள் பையனும் வீட்டில் இருக்கிறானே, நோ என்ன பண்ணு, போ என்ன பண்ணு, போ அங்கே சண்டே ஸ்கூல் போயாகணும். சண்டே ஸ்கூல் இல்லை, என்னது, யூத் மீட்டிங் போயாகணும், யூத் மீட்டிங் போயாகணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு கம்பல்சரி தான், ஆப்ஷனே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. நிறைய யூத் வராங்க. இன்னைக்கு மாலையில் பாருங்கள் யூத்தினுடைய அவங்களுடைய என்னது கை வரிசைன்னு சொல்லலாம் இல்லையா, அவங்களுடைய தாளந்துகள்னு சொல்லலாம். யூத்தெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஆமாம், ஒரே ப்ராக்டிஸு, ஒரே இது. எல்லா கருத்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்களை நல்லா கொண்டு வாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், கருத்தை போதிக்கணும். என்ன பண்ணணும் பிள்ளைங்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு அந்த கட்டளை, கர்த்தருடைய கட்டளை என்ன பண்ணணும், கருத்தை அமீறும் போது இப்படி செய்யக்கூடாதுப்பா, இது கர்த்தருடைய கட்டளை, அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். சொல்லிக் கொடுங்க, பிள்ளை நல்லா வருவான். அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது எரேமியா 46:27. எரேமியா 46:27 படிங்க. யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். ஆமா, இந்த ஆசனாகிய இஸ்ரவேலே நீ கலங்காதே, இஸ்ரவேலே பயப்படாதேன்னு சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கலங்காதேன்னு சொல்றாரு. ஏன் கலங்காதே, நான் என்ன பண்ணுவேன், சிறையிருப்பை தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிப்பேன், உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கலங்காத, கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். எல்லாம் மாறப்போகுது, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. வீணாக ஏன் கலங்கிட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னு சொன்னார். ஆகவே கலங்காதீங்க, நமக்காக ஆண்டவர் இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறார். அது ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தைரியமாயிரு, அவர் உன்னை என்ன பண்ணுவார், விடுவிப்பார், ரட்சிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 41:14-16. ஏசாயா 41:14-16 படிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, என்ன பண்ணாத, பயப்படாதே. இஸ்ரவேல் எப்போதும் சிறு கூட்டம்தான். இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்கன்னாரு. நீங்கள் உலகத்துக்கு, நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பு. உப்பு எப்போதும் எவ்வளோ தான் இருக்கும், வீட்டில் இருக்கும் நிறைய. 3 அளவுக்கு அரிசி போட்டால் 3 அளவுக்கு உப்பு போட்டுடலாமா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். உப்பு முக்கியம் தானே, 3 அளவுக்கு உப்பு, 3 அளவுக்கு அரிசி, 3 அளவுக்கு உப்பு போட்டுடலாமா, எப்படி இருக்கும், மிருகம் கூட சாப்பிடாது அப்படி தானே, கோழி கூட சாப்பிடாது, காக்கா கூட சாப்பிடாது அப்படி தானே. ஆமாம், உப்பு எப்போதும் கொஞ்சம் தான் இருக்கணும். 3 அளவுக்கு அரிசிக்கு 1 கரண்டி போடுறவங்களாம்மா எனக்கு தெரிலம்மா, சிஸ்டர் நீங்கள் தான் கேட்கணும், இவங்கள தான் கேட்கணும்,
இவங்க தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ போடுவீங்க? ஒரு ஸ்பூன் போடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு ஸ்பூன். ஆகவே உப்பு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும், உப்பு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். ஆகவே யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், பயப்படாதே. ஆண்டவர் எல்லா விதத்திலையும் நமக்கு துணையாக இருக்கிறார், நீ தனியாகவே இல்லை. ஆமென், நீ தனியாகவே இல்லை, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், பயப்படாதே. அல்லேலூயா. ஆமாம், இதை நீங்கள் வீட்டில் போய் 16 வரைக்கும் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 49:13. ஏசாயா 49:13 படிங்க. ஏசாயா 49:13. வானங்களே, 13 இல்லை 3, ஐம் சாரி, ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமாம், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. அவர் உன்னை வச்சிருக்கிறதே உன் மூலமாக தேவன் மகிமைப்படுறதுக்காக தான். அல்லேலூயா. ஆமாம், மகிமைப்படுவார். மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, நீ மாத்திரம் எப்படி நல்லா இருக்க, கர்த்தர் மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. ஆமாம், நான் ஒர்க் பண்ணுற காலத்தில் காலையிலேருந்து ஃபெயிலியர் இருக்கும். எனக்கு டியூட்டி 1 மணிக்கு இருக்கும், காலையில் ஷிஃப்ட்டு 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒருத்தன் ஒர்க் பண்ண, நாம் தான் போய் அவனை ரிலீவ் பண்ணோம். ஆகவே காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஷிஃப்டில் ஒரே பிரச்சனை, அந்த மிஷின்லாம் ரொம்ப ட்ரபிள், எல்லாம் ட்ரபிளாக இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 7 மணிக்கு டியூட்டிக்கு வந்தவன் மத்தியானம் 12:30 வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். 1 மணி வரைக்கும் 10 நிமிஷம் முன்னாடி எல்லாம் சரியாயிடும். நான் 1 மணிக்கு எனக்கு டியூட்டி, அவனை போய் ரிலீவ் பண்ணணும். இது 1 நாள் 2 நாள் இல்லை, நிறைய நாள் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னை கேட்டாங்க, ஜான், நீ என்ன அந்த மந்திரம் வச்சுருக்கியா, நீ ஏதாவது மந்திரம் வச்சுருக்கியா, காலையிலேருந்து நாங்கள் எப்போதும் கஷ்டப்படுறோம், நீ வந்தவொடனே எல்லாம் கிளியர் ஆகிடுது, எல்லாம் சைலண்ட் ஆகிடுது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. என் டியூட்டி 21, அதாவது 13 hours, அதாவது 1 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் உன்னில் மகிமைப்படுவேன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். சில சமயம் சிலர் எனக்கு ஃபால்ட் வச்சுருவாங்க, இவனுக்கு ட்ரபிள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மிஷினில் ஃபால்ட் வச்சுருவாங்க, டெலிப்ரிண்டர்னு சொல்லி பேர், அதில் ஒர்க் பண்ணேன், ஃபால்ட் வச்சுருவாங்க, நல்ல ட்ரபிள், இவனுக்கு ட்ரபிள் வரட்டும்னு செய்வாங்கள்ல, உங்கள் வேலையிலலாம் பண்ணுவாங்கள்ல, அதே தான் எனக்கும் பண்ணாங்க. அப்போ வந்தவுடனே ட்ரபிளாக இருக்கும், உடனே இந்த மிஷின் ஒர்க் பண்ணல, இந்த மிஷின் ஒர்க் பண்ணலன்னுவாங்க. நான் அப்படியே எடுத்துகிட்டு போவேன், அந்த ஒரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்பேன், திடீர்னு ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணுவேன், அந்த ஸ்க்ரூவை தான் வரும், என்ன பண்ணியிருக்கான், லூஸ் பண்ணி விட்ருக்கான், அந்த ஸ்க்ரூவை தான் லூஸ் பண்ணி விடுவேன், நான் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுவேன், சரியப்படும். காலையில் அவன் தான் வரணும் டியூட்டி என்னை ரிலீவ் பண்ணுறதுக்கு, அவன் ரிலீவ் பண்ணும்போது வந்து கேட்பான், எப்படி இருந்தது நைட் டியூட்டின்னு. ஒன்றும் இல்லைப்பா, சரியாச்சு, ஆரம்பத்தில் கொஞ்சம் 2-3 ப்ராப்ளம் இருந்துச்சு, அது உடனே என்ன பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம். அவன் என்னை சாவடிக்கணும்னு என்ன பண்ணியிருக்கான், ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி விட்ருக்கான். எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், நேராக போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த ஸ்க்ரூவை முடுக்கணும்னு சரி போச்சு. தெரிஞ்சு செய்யலை, நான் அதை தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் அந்த ஸ்க்ரூவை முடிக்கிருக்கேன், கர்த்தர் கொடுத்த கிருபை. அப்படி தான் அங்கே கர்த்தர் என்னில் என்ன பண்ணார், மகிமைப்பட்டார். எத்தனை சாட்சிகள் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அதான் சொன்னாங்க, நீ வந்தால் எல்லாம் சரியாக போயிடுது, ஏன் இப்படி இது என்ன என்ன மந்திரம் வச்சுருக்கேன்னு. மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மில மகிமைப்படுவார். என்ன மாதிரி உங்களுக்கும் சாட்சி இருக்குல்ல,
உங்களுக்கும் சாட்சி, ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி இருக்கு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு ஒரு பிஸ்னஸ் நான் பார்த்தேன், ஒரு பிஸ்னஸ் நடக்குது நம்ம சபையார், நம்ம சபையில் ஒரு ஒரு ஹோட்டல், அதாவது அந்த ஹோட்டல் போனேன், நான் போனேன் பார்த்தா இந்த பக்கம் ஹோட்டல், இந்த பக்கம் ஹோட்டல், எல்லாம் ஹோட்டலாக இருக்குது, அந்த ஹோட்டல் எல்லாம் காலியாக இருக்குது, இந்த ஹோட்டலுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நானும் போய் அங்கே சாப்பிட போயிருக்கேன், புரியுதுங்களா? நான் பார்த்தேன் இந்த பக்கம் ஹோட்டல் காலி, இந்த பக்கம் ஹோட்டல் காலி, எல்லாம் காலியாக இருக்குது. ஆனால் இந்த கத்துடைய பிள்ளையோட ஹோட்டல் மாத்திரம் என்ன பண்ணுது? ஆமாம், ஃபுல்லாக இருக்கு. நான் உன்னில் மகிமைப்படுவேன். உட்காந்து கடை திறந்து வச்சு காத்துட்டு இருக்கான். என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்மில் மகிமைப்படுகிறார். நீங்கள் நம்ம தசம பாகம் கொடுக்குறோம்ல, அதை அவங்க கொடுக்குறாங்களா? அவங்க கொடுக்கறது இல்லை, அதுதான் மகிமைப்படுறாரு, அதுதான் வித்தியாசம், அதுதான் என்னது வித்தியாசம். ஆமென். அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க என்னமோ பண்ணி பார்ப்பாங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமாம், இப்படியே நான் நிறைய சாட்சிகளை சொல்லுவேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமோஸ், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:12. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:12. படிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். அதுக்கான அடையாளங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலே, அவர் யாருக்காக வராரு? உனக்காக தான் வராரு, அவருடைய பிள்ளைகளுக்காக தான் வராரு, அவருடைய ஜனத்துக்காக தான் வராரு. ஆகவே இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படி. இன்னொரு வசனம் இப்படி இருக்கு, எசேக்கியேல் 38:7. எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட கூடின உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு, நீ ஆயத்தப்படு அப்படின்னு சொல்றார். அது இஸ்ரவேலே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறார், அவரை சந்திக்க ஆயத்தந்தனா எழுமி நிற்போம், எழுமி நிற்போம். ஓ ஜீசஸ், ஆமாம் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, நான் ஒரு இஸ்ரவேலனா உங்கள் பிள்ளையான வச்சிருக்கிறக்கா ஸ்தோத்திரம், கழுவுனீங்க ஆண்டவர், என்னை தூக்கி எடுத்தீங்க பயங்கரமான குழியிலிருந்து. சொல்லணும், அமைதியிருக்கக்கூடாது, பேசணும் ஆண்டவர்கிட்ட. பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி ஆண்டவரை எடுத்து, ஆண்டவரே என் கால்களை கண்மலையில் நிறுத்தி, என் வாயில் புதுப்பாட்டை கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு இஸ்ரவேலராக, ஆண்டவரே நான் வாழ, எனக்கு கிருபை தந்தீங்களே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நான் உன்னுடைய வருகைக்காக ஆயத்தமாகிற பிள்ளையாக இருக்க கிருபை தான். ஜோமனுங்க, ஒவ்வொருத்தரும் ஜோமனுங்க, என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும், என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். நான் விழுந்த இடத்துல என்னை சந்திக்கிற தேவன், எந்த இடத்துல விழுந்தனோ அந்த இடத்துல என்னை சந்திக்கிற தேவனே, என்னை தூக்கி எடுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பா, என் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும்ப்பா, தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாட்டும். கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவரே கவனமாய் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தருளும். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டிருந்த பிள்ளைகளாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும், நடத்தும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.